தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும் என்ற தேதியை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. மொத்த தேர்ச்சி விகிதம் 94.3%, மாணவிகள் 96.38%, மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் தொடர்பாக அமைச்சர் அன்பில் மகேஷ் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். 2023 கல்வியாண்டிற்கான 10ஆம் வகுப்பு பொது தேர்வுகள் கடந்த April 4 தொடங்கி April 20 வரையிலான நாட்களில் நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் 500,000 மாணவர்களும் 475,000 மாணவிகளும் தேர்வுக்கு விண்ணப்பித்திருந்தனர். இந்நிலையில் இதற்கான தேர்வு முடிவுகள் வரும் 19ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 36,593 மாணவர்கள் தேர்வெழுதிய நிலையில் 755,451 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி பெற்றவர்களின் விகிதம் 94.03% ஆகும். மாணவர்களை விட மாணவிகள் 4.93% தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டு இந்த எண்ணிக்கை 5.3% இருந்தது. இந்த பொது தேர்வில் தோல்வியுற்ற மாணவர்களுக்கு வரும் June 19 உடனடி சிறப்பு துணைத் தேர்வு நடத்தப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. அனைத்து பாடங்களுக்கும் நடத்தப்படும் இந்த துணைத் தேர்வில் மாணவர்கள் கலந்து கொள்ளலாம். இதன் மூலம் ஒரு முழு கல்வியாண்டு வீணாகாமல் இதில் தேர்ச்சி பெற்று இந்த ஆண்டிலே உயர்கல்வியை தொடரலாம் என்பது குறிப்பிடத்தக்கது.